Hi friends, welcome back to our channel. நாம இப்போ இந்த வீடியோல சுவையான chicken biryani எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இந்த chicken-அ marinate செஞ்சிக்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் தயிர், பெரிய leg grind எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா mix ஆயிருச்சு. இது ஒரு 20 minutes இத ஊற வைக்கலாம். இது ஊறட்டும். இப்ப நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதல 1 கப் oil சேர்த்துக்கறேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்க கொஞ்சம் சூடாயிருச்சு. சூடானது இப்ப பட்டை, கிராம்பு, கடல் பாசி, ஒரு 3 ஏலக்காய், மராட்டி மொக்கு 2, கொஞ்சோண்டு பிரியாணி இல. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இப்போ இது வறுத்தாச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் 4 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் 1/4 கிலோ அரிசிக்கு சொல்கிறேன் குவான்டிட்டி, நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெங்காயம் வதக்காச்சு. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது கூட இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். இது கட் பண்ணல, அப்படியே முழுசாக போடுறேன். சும்மா ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கு பச்சை மிளகா முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி, சின்ன சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூனு மல்லித்தூள், 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இது இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் செஞ்சு வச்ச சிக்கன் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். பாருங்க 2 லெக் சேர்த்தியாச்சு. சிக்கன் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் 1/2 கப் சேர்த்திக்கிறேன். தயிர் போட்டு தயிரையும் சிக்கனு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. அதுக்கு
பாருங்கள் ஆல்ரெடி நம்ம 20 minutes ஊற வச்சுருக்கோம்ல, நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு, நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதை இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், இப்போ பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம். நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன், நீங்கள் பாசுமதியான ஊற வச்சுக்கோங்க. நான் டைரெக்டாக அப்படியே வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு டைம் கலக்கிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். சாதம் உடஞ்சிரும், பார்த்து மெதுவாக உள்ளேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.